ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுவே சதா. இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை, சோபகிருது வருடம், புரட்டாசி மாதம், 28வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும்போது அக்டோபர் மாதம் 15வது நாள், 2023. இன்று காலை 7:45 முதல் 8:45 வரைக்கும் நல்ல நேரம். பின்பு பிற்பகல் 3:45 வந்து, அதாவது 3:15 முதல் 4:15 வரைக்கும் நல்ல நேரம். இன்று மாலை 4:30 பார்த்திங்கன்னா 6 மணி வரைக்கும் ராகுகாலம். இன்று பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரைக்கும் பார்த்திங்கன்னா யமகண்டம். இந்த யமகண்டம் மற்றும் ராகுகாலம் நேரங்களில் நம்ம ஒரு சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம். இன்றைய கிரகங்களை பார்க்கும்பொழுது மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது சுக்கர பகவான் சிம்மத்திலும், கன்னியில் அதாவது இதுவரை இருந்த புதன் பகவான் இப்பொழுது கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கின்றார். செவ்வாய் புதன் அங்கு ஒன்று சேர்ந்து இருக்கின்றார். கன்னி ராசியில் கேது பகவான் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். சனி பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் மீனத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள். இன்றைய அதாவது ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட துளிகளை பற்றி பார்க்க போகிறோம். என்ன மாதிரி விஷயங்களை நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு தாய் மீது அன்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். இதற்கு என்ன கிரக அமைப்புகள்லாம் அமையும் பார்த்திங்கன்னு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா, அதாவது ஜாதகத்தில் 4வது இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் வந்து சுகஸ்தானம், தாய் ஸ்தானம் என்று கூட சொல்லுவாங்க. வீடு, மனை, வாகனம் மற்றும் தாயுடைய ஸ்தானமும் அந்த மாத்தூர் ஸ்தானம் 4வது இடத்தை குறிக்கிதுங்க. இந்த ஸ்தானாதிபதி எப்படி இருப்பார், எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்க்க, அது ஆட்சியாக உச்சமாகவும் இருந்தால் அந்த அம்மாவோட ஆயுள் ரொம்ப நீளமாக இருக்கும். மற்றும் லக்னாதிபதியுடன் தொடர்பு இருந்துச்சுன்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, குழந்தைங்க ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. தாய் மீது வந்து ரொம்ப ஒரு கரிசனையும் அன்பும் அவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து சந்திரன்றது மாதிரி காரகன் என்று சொல்வார்கள். அதுவும் உச்சபலம் பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த அன்பு பாசம் காதல்னா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சரிங்க, இவ்வாறு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஜாதகத்தில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 4 குடையவன் கேந்திரம் திரிகோணம் இந்த ஸ்தானங்களில் இருந்தாலும் தாயினுடைய அன்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கும் தாய்மையான ரொம்ப பாசமாக இருக்கும். சரிங்க, நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட அதாவது இன்றைய தினப்பங்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயுடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது களத்திர ஸ்தானத்தில் இன்றைக்கி வந்து குறிப்பாக புதன் பகவானும் துலாம் ராசியில் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு எப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் மற்றும் கமிஷன் துறையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். என்ன மாதிரியான காலகட்டம் பார்க்கவும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. இன்று அதிக வருவாயும் பெறுவீர்கள். நல்ல ஒரு மனதிற்கு இனிய சம்பவங்கள் இன்று நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய செய்கைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்க. இன்று உங்களுக்கு அசுவம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய கடவுள் முருகப்பெருமானை மனதால் நினைப்பது நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவருடைய நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசியில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் உண்டாகும். இன்று சந்திரனுடைய நிலை வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா துலாம் ராசியில் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது நீங்கள் நினைத்த சில விஷயங்கள் அதாவது நீங்கள் நிறைவேற்றுவதற்கு
கொஞ்சம் காலதாமதமாகலாம். நிச்சயமாக அவை உங்களுக்கு நிறைவேறுங்க. உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவரும் ரொம்ப 6வது ஸ்தானத்துக்கு ரொம்ப நல்ல விசேஷம். இதன் காரணமாக உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லதொரு மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது நீங்கள் பெருமாளை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் வந்து இப்போ இதுவரைக்கும் இருந்த 4வது இடத்துலேருந்து இப்போ 5வது இடத்துக்கு போயிருக்கார். ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு மனமகிழ்ச்சி நிச்சயமாக உண்டாகும். பல விதங்களும் நன்மைகள் கிட்டும். அவர்களுக்கு உணவு விஷயங்களில் அதாவது கொஞ்சம் ஹெல்த் வைஸில் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் கரெக்டாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். அவங்க விளையாட்டு போக்குகள் கொஞ்சம் இருக்கும். அதனை நீங்கள் கட்டுப்படுத்துவதற்கு கொஞ்சம் பாசமாக இருந்து கொஞ்சம் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்து அவர்களை பேணி காப்பது மிக உத்தமங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சீனிவாச பெருமாளை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் ஊதா நிறம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சந்திரன் அவர் 4வது இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் பயணிக்கிறார். புதன் செவ்வாய் மற்றும் சந்திரனும் இந்த 3 கூட்டணியும் அங்கே இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச நீங்கள் நினைத்த சில காரியங்கள் இன்று ஈடேறப்போகுதுங்க. ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்று தாங்கள் நினைத்த சில விஷயங்கள் அப்படின் பொழுது அது வந்து கல்வித்துறையாக இருக்கலாம், அல்லது வந்து குடும்ப விஷயத்தில் இருக்கலாம், அல்லது ஒருத்தவங்க வீடு கட்டணும், ஒரு செய்கையாக கூட இருக்கலாம். அவைகள் அனைத்தும் வந்து இன்று நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அம்மனுடைய வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெள்ளை மற்றும் ரோஸ் நிறம்ங்க. உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கேதுவுடன் சஞ்சரிக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச அரசு சம்மந்தப்பட்ட காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதுக்குண்டான வேலைகளை தவிர்த்து தாங்கள் இன்று இறைவனை வழிபடுவது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இன்று செய்தால் மிக நன்றாக இருக்கும். உங்களுடைய 3வது அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர்களுடைய உங்கள் ராசியிலேயே வச்சிருக்கின்றாருங்க. இதன் காரணமாக பல விதங்களின் நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி புதன் பகவான். அவர் உச்சபலம் பெறுவதனால பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்று அருமையான ஒரு நாளாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை இன்று நீங்கள் முயற்சித்தீர்கள் என்றால் அவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழலும் உண்டாகுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அர்ஷம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் புதனுடைய நிலை அதாவது அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களின் நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும். அதுவும் குறிப்பாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடு மனை சம்மந்தப்பட்ட காரியங்கள் மற்றும் தன வரவு சம்மந்தப்பட்ட ஒரு புதுசாக ஒரு பிளான் பண்ணணும் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கணும், இது மாதிரி சிந்தனைகள்லாம் தங்களுக்கு வந்து போகும். உங்களுடைய கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவருடைய நிலையும் மிக அருமையாகவே இருக்குங்க.
இதன் காரணமாக பல விதங்களிலும் நாங்கள் தங்களுக்கு வேலை செய்யும் சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தை இன்று பலிதமாகும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா குரு பகவான மனதார நிலையங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாகாமே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவருடைய நிலை வந்து லவஸ்தானத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசியிலேயே சந்திரன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரக சேர்க்கை இருக்கு இல்லையா, இதன் காரணமாக தங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் நடக்கும் அதையும் பார்க்கும்பொழுது, தாங்கள் அதாவது இன்று சக ஊழியர்களிடம் வந்து கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. கொஞ்சம் வார்த்தையை விடாதீங்க. அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களிடம் அனுசரித்து சென்றால் பல விதங்களில் நன்மைகள் உண்டாகும். இன்று குடும்ப பெண்களுக்கு தங்களுடைய பேச்சு அதாவது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். உங்களுடைய கணவன் உங்களை வந்து வெளியிடங்களுக்கு சென்று கூட்டிட்டு போகிறது மற்றும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களை மகிழ்விப்பது, இவ்வாறான காரியங்கள் நடக்குங்க. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, கிரகஸ்தலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்று 3 கிரக சேர்க்கையுடன் கிரகஸ்தலத்தில் செவ்வாய், சந்திரன் மற்றும் புதன் பகவான் வீற்றிருப்பதால் உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு பலிதமாகும். ஒரு சிலருக்கு விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். தங்களுக்கு பிடித்த மாதிரியான பெண் கிடைப்பதற்கு, வரன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு பலிதமாகும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கால பைரவரை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய லாபஸ்தானத்தில் 1க்கும் மேற்பட்ட கிரகங்கள் வீற்றிருக்கிறது, செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன். இதன் காரணமாக தங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண முயற்சிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு முயற்சிகள், வெளிநாடு வர்த்தகம், இவ்வாறான விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்களும் அதுக்குரிய லாபங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணமாகாத தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே கைகூடும். இன்றைய நாளில் தங்களுக்கு விருப்பமான சில காரியங்களை நீங்கள் செய்து மனதிற்கு சில ஆனந்தத்தை பெறக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ரொம்ப ஆட்சி பலத்துடன் இருக்கிறது, ரொம்ப விசேஷம். உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் துலாம் ராசியில் பிரவேசிக்கின்றார். இதன் காரணமாக தங்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட அதாவது துறையில் இருப்பவர்களுக்கு, நீர் என்றாலே இப்போ மினரல் வாட்டர், இந்த டீ ஷாப்பு மாதிரி லைன் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் கிட்டும். லிக்விட் ஐட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில்களில் இந்த கெமிக்கல்ஸ், இந்த ரசாயனங்கள், இந்த லிக்விடாக இருக்கக்கூடிய தொழிலெல்லாம் நல்லதொரு லாபங்கள் இன்று கிடைக்குங்க. இன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மதிப்பும், தாங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய வீட்டில் கேட்கறதுக்குண்டான விஷயமும் நடக்குங்க. உங்களுக்கு இன்று அதாவது எந்த கடவுளை வணங்கலாம் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி
சனி பகவான், உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் அஷ்டமத்தில் பிரவேசித்து கொண்டிருக்கின்றார். இன்று குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது திடீர் வரவு, திடீர் என்ற அதிர்ஷ்டங்கள், திடீர் என்ற ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிகமாகவே இருக்குங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைஞர்களுக்கு நல்ல விதமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் இன்று, உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய ஒரு நாளாகும். மற்றும் உங்களுக்கு ஹெல்த் வைஸில் கொஞ்சம் படுத்திட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்று உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய கடவுள் அய்யனாரை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் சந்திருக்கின்றார். இதன் காரணமாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தேவையற்ற மனக்குழப்பங்கள், கவலைகள், ஏழரை சனி வேற பிடிக்கிறதுனால ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்று நிறைய பேர் வந்து உங்களை ஏமாற்றக்கூடியதற்கும் அவமானங்களை நீங்கள் பெறுவதற்கும் காலகட்டமாக இருக்கிறதும், மற்றும் இன்று குறிப்பாக சந்திராசிரமம் என்பதால் பயணங்களை மேற்கொள்வது, இது மாதிரி விஷயங்களை தவிர்க்குங்க. காரணம், உங்களுடைய பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பது ரொம்ப அரிது. இதன் காரணமாக நீங்கள் வந்து இன்றைக்கி ஆன்மீக வழியிலும் கடவுளை மட்டும் பிரார்த்தித்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை வந்து நீங்கள் தப்பிக்க வழி உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.